தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானன். சகல நோய் விலக என்ற தலைப்பில் இன்று நாம் காணவிருக்கிறோம். பொதுவாக நம்ம பார்த்தோம்னாக்கா எல்லாருக்குமே தப்பிச்சவங்க 1% ஒன்றா தப்பிச்சிருக்கலாம். 99% ஏதாவது ஒரு நோய் ஏதாவது ஒரு காலத்தில் கண்டிப்பாக இருந்திருக்கும், வைத்தியம் பண்ணியிருப்போம், அதிலேருந்து விடுதலை ஆகிருப்போம். அப்படி உங்களுக்கு எங்கே திரும்பினாலும் யாரை பார்த்தாலும் நோய் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குன்னா, இப்போ நான் சொல்ல போகிற இந்த எளிய பரிகாரம் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு நோய் உங்கள் வீட்டுக்கு அண்டாது, வந்தாலும் சீக்கிரம் போயிடும், மருந்து கிடைக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாதி என்னதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. விதவிதமான டெஸ்ட்டு, ஹோல் பாடி ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, பிளட் டெஸ்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. இது ரெண்டே விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செய்வின தோஷத்தினால ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் போகுதுன்னா அதை டெஸ்ட்டில் கண்டே பிடிக்க முடியாது. அது ஏன்னா அது அவங்க மேலே உள்ள அந்த ஆவியாகப்பட்டது அந்த நோயை கொடுக்குது. அது எதில் கண்டுபிடிக்கலாம்? பூதநாடியை பிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம். இந்த பூதநாடியை பிடிக்கிறது யார் யார்? எங்களை மாதிரி ஜோதிடர்கள், அதாவது வைத்தியம் தெரிந்த ஜோதிடர்கள். வைத்தியங்கிற பொழுது பண்டைய காலத்து வைத்தியம், சித்த மருத்துவர்களுடைய சாரம்சம், மூலிகைகளினுடைய சக்தி, மூலிகைகளினுடைய வீரியம், எந்த தெய்வத்தினுடைய மூலிகை அது சாப தோஷம் நிவர்த்தி பண்ணி அந்த மருந்தை கொடுக்க தெரிஞ்ச வைத்தியர்கள் பூதநாடியை பிடிப்பாங்க. அந்த பூதநாடியை பிடிச்சா காட்டி கொடுத்துரும், இது உடம்பால் வந்த நோயா அல்லது வேற காத்து சேஷ்டா அந்த மாதிரியான. ஆக இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் இருக்க முடியும். உடம்பால் வந்த நோயினா எதுவுமே காட்டாது, பூதநாடி சைலண்ட்டாக இருக்கும். வேறு மாதிரினா வேறு மாதிரி காமிக்கும். அதை என்னை அணுகி ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன். இப்போது இந்த நோய் விளக்க நீங்கள் என்ன செய்யணும்? தன்வந்திரி பகவான் படம் வீட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். உடம்பு முடியாத போயிடுச்சா உடனே தன்வந்திரி படம் வீட்டில் வைக்கணும். இல்லைன்னா நல்லா இருக்கும்போதே தன்வந்திரி பெருமாள் படம் வைங்க. தன்வந்திரி பகவானுக்குன்னு ஒரு யந்திரம் இருக்குது, இதை எங்கே வைக்கலாம்? பூஜை அறையில் வைக்கணும், கிழக்கு பார்த்து வைக்கணும். படமும் சரி யந்திரமும் சரி, நீங்கள் எங்கே போய் இந்த படத்தையும் யந்திரத்தையும் வச்சு பூஜை பண்ணணும்? ஒன்று வைத்தீஸ்வரன் கோயிலில் தன்வந்திரி என்னுடைய சன்னதி இருக்கு, சிவனுக்கு பின்னால் அந்த இடத்துல வச்சு வழிபாடு பண்ணி வந்தீங்கன்னா மருந்து கிடைக்கும். 2, வாலாஜாப்பேட்டை வேலூருக்கு போகிற வழியில் இருக்க வாலாஜாப்பேட்டையிலேருந்து 5 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா தன்வந்திரி பகவான் கோயில்னு இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு எப்பேற்பட்ட ஆட்டோக்கார் புது ஆட்டோக்காரர் கூட தெரியும், தன்வந்திரி கோயிலுக்கு போயிட்டு வரணும், என்னை அழைச்சிட்டு போய் அழைச்சிட்டு வாங்கன்னா செய்வாங்க. கார் உள்ளவங்க இடம் கேட்டு வழி கேட்டு போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த தன்வந்திரி பகவானை வழிபடுங்க மாதத்துக்கு ஒரு முறை. போக முடியாதவங்க அர்ச்சனைக்கு பணம் கட்டுங்க, அபிஷேகம் அங்கே கிடையாது, வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் அபிஷேகம். வைத்தீஸ்வரன் கோயிலில் யாருக்கு பண்ணணும்? சிவனுக்கு பண்ணணும். அதாவது வியாதி போகணும்னு நினைக்கிறவங்க சிவனுக்கு பண்ணணும். மருந்து வேணும், மருந்து என்ன மருந்துனே தெரியல இந்த வியாதிக்குன்னு பயப்படுறீங்களா? தையல் நாயகி அம்பாள் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, உங்களுக்கு மருந்து கிடைக்கும். இது எப்படி நான் ஆணித்தனமாக சொல்கிறேன்னா, 4448 வியாதிக்கும் பராசக்தி அன்னை தையல் நாயகி தான் மருந்து கொடுக்குறாங்க. அரைச்சி அரைச்சி 100,000 வீரர்கள் முருகர் கூட இருந்தவங்க, 100,000 வீரர்கள் முருகரோட இருந்து சூரனை வெல்றாங்க. அந்த சூரனுடைய அசுரத்தனமான பிரயத்தனத்தினால பல வீரர்கள் காயமுட்டாங்க.
இந்த 4448 வியாதி தான் மனுஷனுக்கு இருக்க முடியும். இதை தவிர வேற வியாதி கிடையாது. இது சித்தர்கள் கண்டுபிடிச்ச மகா ரகசியம், தெய்வம் மனிதனுக்கு சொன்ன மகா ரகசியம். வாதம், பித்தம், சிலத்தமம். ஆக இந்த வாதம், பித்தம், சிலத்தமம் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா ஒரு 250 கணக்கு ரஃபா. மீதி பூரா என்னன்னு கேட்டீங்கன்னா செக்ஸ் அண்ட் செக்ஸ் ரிலேட்டடு டிசீஸ். 4000 வியாதி இருக்கு. முறையற்ற செயல்கள்னால மனிதர்களுக்கு பற்றிய வியாதிகள். ஆக இந்த 4448 வியாதிக்கு மருந்து கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கனாக்கா தையல் நாயகி. வியாதி போனோம்னா சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, சிவனை வழிபடுங்க. எங்க வைத்தீஸ்வரன் கோயில் சிவன், அதே வைத்தீஸ்வரன் கோயில் சென்னையிலேயும் இருக்கு, பூந்தமல்லியில். நிறைய பேருக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. பூந்தமல்லியில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலில் அங்கே இருக்க சிவனை வழிபடுங்க. அல்லது சீர்காழி, சிதம்பரம் சீர்காழி பக்கத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயில், சிதம்பரத்தை சீர்காழியிலேருந்து 20 கிலோமீட்டர் வைத்தீஸ்வரன் கோயில், அங்கே வழிபடுங்க சிவனை. சிவனை வழிபட்டீங்கன்னா வியாதி போவோம், கர்ம வினைகள் தொலையும். அம்பாவை வழிபட்டீங்கன்னா மருந்து கிடைக்கும். முருகரை வழிபடுறீங்கன்னு வைங்க, அதாவது முத்துக்குமார சுவாமி, ஆறுமுக சுவாமி, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. முருகருக்கு அங்கே ரெண்டு சன்னதி உண்டு. அபிஷேகங்கள் எல்லாம் ஆறுமுக சுவாமிக்கு தான் பண்ணுறாங்க. அர்ச்சனை முத்துக்குமார சுவாமிக்கு பண்ணிக்கலாம். முத்துக்குமார சுவாமிக்கு நீங்கள் வந்து அபிஷேகம் அர்ச்சனை பண்ணீங்கன்னா உங்கள் பக்கம் நோயை வராது. 12 வருஷம் முருக பக்தராக இருந்து, அதிதீவிர முருக பக்தராக இருந்து வைத்தீஸ்வரன் கோயில் முருகரை வழிபடுறவங்களுக்கு வியாதியே வராது, வந்தாலும் போயிடும். நிச்சயமாக சொல்கிறேன், சர்வ நிச்சயமாக சொல்கிறேன், 100% சொல்கிறேன். உங்கள் வகைராவில் ஒருத்தர் நிச்சயமாக டாக்டர் ஆவார். 12 வருஷம் யார் ஒருத்தர் வைத்தீஸ்வரன் கோயில் சிவனை வழிபட்டாலோ, முருகப்பெருமானை வழிபட்டாலோ, உங்கள் தலைமுறை நீங்கள் இறப்பதற்குள்ளவே நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஒரு டாக்டரை உருவாக்கிட்டு தான் நீங்கள் போவீங்க. அம்பாவை வழிபட்டீங்கன்னா மருந்து கடை வைப்பீங்க. சிவனை வழிபட்டீங்கன்னா வியாதியை போக்கக்கூடிய திறமைகள் கிடைக்கும். முருகரை வழிபட்டீங்கன்னா வியாதியே வராது, டாக்டராக ஆவீங்க. அது எந்த டாக்டர் வேணால் ஆகலாம், நிச்சயம் ஆவீங்க. வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் வழிபட்டவங்க பல பேர் வந்து டாக்டர்ஸ். டாக்டர்களெல்லாம் வழிபட வேண்டிய கோயில் எதுனா வைத்தீஸ்வரன் கோயில். எல்லா டாக்டரும், அலோபதி டாக்டராக இருக்கட்டும், சித்தா டாக்டராக இருக்கட்டும், ஹோமியோபதி, யுனானி, ஆயுஷ், என்னென்ன சொல்கிறோமோ எல்லா டாக்டர் வைத்தியர்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே வழிபட வேண்டிய இடம் வைத்தீஸ்வரன் கோயில். ஆக நோய் வராமல் இருக்க தன்வந்திரி பகவானை பிடிங்க, வைத்தீஸ்வரரை பிடிங்க, தன்வந்திரி எந்திரம் வைங்க, வீட்டில் வச்சு வழிபடுங்க. தன்வந்திரி மந்திரம் 108 தர தினமும் சொல்லுங்க. தன்வந்திரிக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுங்க. ரூபிக்கல்ல கையில் போட்டுங்க, வியாதியே வராது, வந்த வியாதி பறந்து போயிடும். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை ரிவர்ஸ் பண்ணலாம் தெய்வ பலத்தில். நான் சொல்கிறது வேறு, மந்திரமாயம்லாம் கிடையாது, தெய்வ பலத்தில். முயற்சி பண்ணி பாருங்க. வழிகள் தெரியலையா என்ன அணுகுங்க, உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன். ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருப்பவர்கள் என்னை நீங்கள் அணுகலாம். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானன், நன்றி, வணக்கம்.